வெல்கம் டு ரஹ்மான்ஸ் அரீனா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் ஃப்ரை தான். ஸோ பேசிக்கலி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரஹ்மான்ஸ் அரீனா, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன், ஒரு நாட்டு முட்டை, 1 kg சிக்கன், அப்புறம் 1/2 cup பால் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு பவுலில் அந்த நாட்டு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 cup பால் சேர்த்துக்கலாம். நான் எல்லாருமே வந்து தயிர் தான் சேர்ப்பாங்க. இன்னைக்கு நாங்கள் பால் சேர்த்துருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்காக. 1 tablespoon மிளகாத்தூள். அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜீரகம், மஞ்சள், மல்லி, அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச ஒரு கலரை, அது ஒரு 1/2 teaspoon. அப்புறம் ஜீரகப்பொடி 1/4 teaspoon. லெமன் ஜூஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஃபுட் கலர் 1/2 pinch. நாங்கள் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கோம். அதை சேர்த்துட்டு 2 tablespoon கார்ன்ஃப்ளவர் மாவு. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை நம்ம நல்லா ஒரு மிக்சர் மாதிரி கொண்டு வந்துட்ட பிறகு நம்மளோட சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை பிரட்டி விட்டுக்கணும். அது நல்லா அப்படியே மசாலா அது மேலே கோட் ஆகிறபடி பார்த்துக்கோங்க. இதை வந்து 1-30 minutes ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே அது அப்படி சாஃப்டாக அது வெந்து சூப்பராக நம்மளுக்கு அது டெக்ஸ்சரோடு கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரைங் பேஸ்க்கு போகலாம். ஸோ 4 tablespoon நல்லெண்ணெய், 3 tablespoon ரிஃபைண்ட் ஆயில். நாங்கள் இன்றைக்கி சஃபோலா எடுத்திருக்கோம். சட்டி சுடாயிட்டோன்னா ஊற்றிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு லெக் பீஸோடு ஆரம்பிக்கிறோம். வாவ், அது எப்படி நல்லா பொரியுது பாருங்க. அப்புறம் ஒரு விங்கு சூப்பராக பொரியுது இல்லை. இப்போ நம்ம அந்த சிக்கனை திருப்பி விட்டுக்கலாம். வாவ், அங்கே பார்த்தீங்களா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் எப்படி சூப்பராக, அது மாதிரி நல்லா கோட்டாகி வந்திருக்கு, ப்ளஸ் நல்லாவும் வெந்தும் வந்திருக்கு. ஸோ இந்த சிக்கனை நம்ம பிரியாணி, நெய் சோறு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் செமையாக இருக்கும். வாவ், பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக நல்லா யம்மியாக ரெடி ஆயிருக்கு. கூடவே நம்ம மயோனீஸ், இந்த மயோனீஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், செக் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் செஞ்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, RFC சிக்கன். ஆமாங்க, என் தம்பி RFC சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஸோ அவனுக்காக இது ஸ்பெஷலாகவே மேட் பண்ணது. ஸோ இதில் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ராமா ஜரினா, லெட்ஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.